வண்டி பார்த்தீங்கன்னா பிஎஸ் 6 மாடலு. பழனி படிக்கட்டு மாதிரி பெருசு பெருசாக போட்டிருக்காங்க. ஓ உள்ள புஷ் பைக் சீட்டு, பன்னெண்டு சீட்டு, ஏத்த சீட்டு, தரமான சீட்டு போட்டிருக்காங்க. பேஸ் போர் ஈச்சர் கடல இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இந்த வண்டி. ஒரு ஆட்டாடுதா, ஆஹா வாவ், ஹேண்ட் பிரேக்லாம் கார் மாதிரி கொடுத்துருக்காங்க, காரில் இருக்க மாதிரி. ஸ்டேரிங் டபுள் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பிரமாதமாக இருக்குது. இன்னும் இந்த வண்டியில் பிடிச்சி ஏறதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுமாதிரி மீட்டர்லாம் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ஒரு டிஜிட்டல் டைப்பில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆஹா ஈச்சர் V6 அதுக்கப்புறம் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த கீழே அவருக்கு கொடுத்துருக்காங்க அந்த லீவரு. லீவர் தூக்கி விட்டுட்டா அப்படின்னா கார் மாதிரி ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம். அப்புறம் பிஎஸ் 4ல இருக்கிற மாதிரி அதை எக்கோ மோடு, பவர் மோடு அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ பேட்டரி கட் ஆஃப் சுவிட்சு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, சின்ன சுவிட்சு. அப்புறம் ஏபிஎஸ் சுவிட்சு கியர் அடை சின்னதாக சூப்பராக இருக்குது. கேபிள் கியர் தான் பட் இருந்தாலும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. கியர் கை வைக்கவே தெரில. வாவ் ஆஹா இந்த டோருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. பிஎஸ் 4 கடலில் பிஎஸ் 6 எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, இது பெஸ்ட்டாக இருக்குது. இப்போது இன்ஜின் பார்த்துட்டோம்னா நல்லா இருக்குது, சின்னதாக இருக்குது, அழகாக இருக்குது. என்னது வேறங்க லாக் போட்டு வச்சுருக்காங்க இங்கேயுமா? ஆமாம் ஆமாம் இங்கே இருக்குது தம்பி. தூக்கி கொடுங்க பாண்டா. கொஞ்சம் ஸ்மூத்தாக போட்டால் நல்லா இருக்கேன், இல்லை ரஃபாக தான் இருக்குது. ஓகே இன்ஜினை பாருங்க, சின்ன கார் இன்ஜின் மாதிரி இருக்குது, சூப்பராக வீட்டில் இருக்க செல் போட்டு பார்த்துருவோம். நான் சொல்ல ரொம்ப நைஸாக இருக்குது சவுண்டு, இன்ஜின் சவுண்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பாண்ட போட்டோம்னா சுத்தமாக ஒரு போட்டு சவுண்டு இல்லை, ரொம்ப நைஸாக இருக்குது. உள்ள சீட் ஃபுல்லாகவே டபுள் ஹேண்ட் மாடல் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வரிசையில் ஒரு நாலு சீட்டும், டபுள் சீட்டில் சிங்கிள் சீட்டில் ஒரு டபுள் சீட்டு, இங்கே ஒரு கில்னர் சீட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேர் ட்ராக்கு வழக்கம் போல் பிஎஸ் 4ல இருக்கிற மாதிரி தான், மித்தபடி பெருசாக வர ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை பாடியை பொறுத்தவரை. ஆனால் இன்ஜினு இதெல்லாம் பார்த்துட்டோம்னா சான்ஸ் இல்லை, சூப்பராக இருக்குது. டேஸ் போர்டு தான், மீட்ரு போர்டு இருக்கலே கலக்கிட்டாங்க. வா அருமையாக இருக்குது, குதிரை ஓட ஆரம்பிச்சிருச்சு.